हाई फ्रेंड्स वेलकम टू टी इन बिस् कुकी ना उ बाल पेस ना पाकपोना यूनिट एट यूनिट नईन रोम मुख्य वीडियो एलोमेंटर वीडियो एलोमें केटिकट वीडियो नम्बर वो एलोमें यूनिट एट अंड यूनिट नईन वो पड़चिकटे आना यद यूनिट एट ये यूनिट नईन पेरानवे सूमा पड़चिकटे ये यूनिट एट ये यूनिट नईन तरीम सर यूनिट एट के सिलबसूंग सर यूनिट नईन के सिलबसूंग अब नर इतनी அதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படினு தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுது. இனிமேல் வந்து உங்களுக்கு யூனிட் 8 யூனிட் 9னா என்னன்னு தெரியும். அதை எப்படி प्रिபெயர் பண்ணனும் தெரியும். எந்தெந்த லெசன் படிக்கணும் தெரியும். எதில எவ்வளவு क्वेश्चंस கேக்குறாங்கன்னு தெரியும். சோ உங்களுக்கு என்னால முடிந்த அளவுக்கு எல்லா ரிசர்ச் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டேன். இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க. நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நம்ம இப்போ குரூப் 2 குரூப் 3 ஏயோட மாடல் क्वेश्चन பேப்பர் பாத்தீங்கனா யூனிட் 8 ல இருந்து ஒரு 40 क्वेश्चनும் யூனிட் 9 ல இருந்து ஒரு 30 क्वेश्चन கேட்டிருந்தாங்க மொத்தமா வந்து ஒரு 70 क्वेश्चनகள் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் 8 வந்து எப்படி प्रिபெயர் பண்ணலாம்னு பாக்க சொல்றேன் எல்லாமே வந்து நியூ புக் பேஸ் பண்ணி தான் வந்து சொல்றேன் ஓல்ட் புக் வந்து நான் வந்து அப்படியே ஃபுல்லா தவிர்த்துட்டேன் மேக்ஸிமம் அங்க இருந்து क्वेश्चंस வராதுன்னு சோ நியூ புக் பேஸ் பண்ணி வந்து சொல்றேன் சோ இத வந்து நல்லா வந்து பாத்துக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் யூனிட் 8 यूनिट एट पर मार्क केपांगे वो पन मार्क वो तरक पन्न मार्क तरक वो रोम रोम ईसिया वह ओकेवा तरक सिक्स्तु न्यू बुक तरक ना पड़चिकटाले तरक मीनिंग तेजिकटापो ईसिया वो पन्न मार्क टीन बेस ईसिया पन्न मार्क वो इतना मैक्सकू नहीं नर प्रिपेर पड़ी वो रोम ईसिया वो पन्न मार्क वो एड़ला वे जेनरल स्टडीस वो पड़ी तरक रिलेटडा एदाट वो तनिया नोट वो एकेवा नरे पालिटी वो ओकेवा पालिटी एकनमिक्स ओकेवा पालिटी एकनमिक्स इतम वर अल वो नहीं पड़ी कुछ वो एलिको निश्चय यूस्फुल ओके तरक पन्न मार्क मुड़च अत टेन्त सोशियल साइंस वॉल्यूम टू वो आरावद लेसन आरावद लेसन वो फुल्ला यूनिट एट कवर आवाद 6.1 6.2 6.3 इत मूणु मट्टुम आरावद यूनिट वो इत यूनिट एट वो कवर आगुम अडुत्तु 11th हिस्ट्री वॉल्यूम टू 18th लेसन ओके वो 18.2 18.3 इत रे मट्टुम यूनिट एट वो कवर आगुम ओकेवा यूनिट एट तनिया उड़ीना अब वे एरीचल आर लेसन रे नालू पक पड़ी मिच नालू पक संबंधम ओकेवा अगर कंपेन्ड बुक वांगा यूस्फुला तवरे नहीं टेस्ट पालों उंग पड़ वालों मेरी पड़ वाला तरल सो करेक्टा वह पाको नहीं पड़को पर फर्स्ट वो फा पड़ मुड़चें हिस्ट्री इंडियन नेशनल मूवमेंट पालिटी एकनमिक्स जोग्रफी अब पड़े அதுல எது யூனிட் 8 அப்படினு பார்த்து அந்த யூனிட் 8 க்கு முக்கியத்துவம் கொடுத்து திரும்ப 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணி நல்ல கோத்ரு வந்து பண்ணி வெச்சுக்கோங்க ஓகேவா இத மட்டும் தனியா நீங்க போய் प्रिபெயர் பண்ண போனீங்கனா டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் அடுத்து 10th சோஷியல் சயின்ஸ் வால்யூம் 1 ல 5வது லெசன்ல வந்து 5.7 மட்டும் யூனிட் 8 ல வரக்கூடியது அடுத்து 11th ஹிஸ்டரியில 19வது லெசன்ல 19.6 மட்டும் யூனிட் 8 ல வரக்கூடியது அடுத்து 10th சோஷியல் சயின்ஸ் வால்யூம் 2 ல 9வதுல வந்து 9.1 ல இருந்து 9.6 வரைக்கும் யூனிட் 8 ல உள்ளது 10th சோஷியல் சயின்ஸ் வால்யூம் 2 ல வந்து 10வது லெசன்10.1 ல இருந்து 10.7 வரைக்கும் இந்த ரெண்டு லெசனுமே வந்து கிட்டத்தட்ட வந்து முழுசா வந்து வருது மாதிரி இருக்கும் சோ முழுசாவே படிச்சிருங்க ரெண்டுமே யூனிட் 8 தான் அடுத்து 14வது லெசன் 11th பொலிட்டிகல் சயின்ஸ் 14வது லெசன் இந்த ஃபுல் லெசன் படிச்சுக்கோங்க இது யூனிட் 8 இப்போ நம்ம 10th ல படிக்கிறது இந்த ப்ளஸ் 1 ல இந்த லெசன் இது எல்லாமே வந்து யூனிட் 9 லயும் வந்து இருக்கும் சிலபஸ் படி அதனால வந்து ஒரு லெசன் படிச்சா ரெண்டு இடத்தலயும் கவர் ஆகுது எந்த லெசன்னா வந்து இப்போ இந்த லெசன் இருக்கா இந்த லெசன் வந்து யூனிட் 8 லயும் இருக்கு யூனிட் 9 லயும் இருக்கு ஓகேவா அந்த லெசன் என்னன்னு உங்களுக்கு இப்போ அடுத்து வந்து சொல்றேன் அடுத்து பெரியார் பெரியார்னு வரும்போது சுயமரியாதை இயக்கத்தை பத்திக்கணும் சுயமரியாதை இயக்கத்தோட மாநாடுகள் எத்தனை மாநாடுகள் நடந்துருக்கு ஓகேவா சுயமரியாதை இயக்கத்தோட மாநாடு எத்தனை மாநாடு நடந்துருக்கு அதுக்கு தலைமை தாங்கியவர்கள் யார் எந்தெந்த மாநாட்டில் எங்க ஓகேவா எந்த மாநாடு எங்கே நடைபெற்றது தலைமை தாங்கியது யார் ஓகே இது வந்து படிச்சு வச்சுக்கோங்க இது சம்பந்தமா நான் கூடிய விரைவில் வந்து வீடியோ போடுறேன் இது வந்து ரொம்ப முக்கியமானது இது இல்லை இதுல இருந்தே வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்பான் அது போக பெரியாரை பற்றி பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகள்
இதுக்கும் வந்து நான் பெரியார் பற்றி ஒரு வீடியோ போடுறேன். பகுத்தறிவு சிந்தனைகள், பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகள், அவரோட இந்த சுயமரியாதை இயக்கம், ஓகேவா? இதெல்லாம் பற்றி படித்தாலே இந்த பெரியார் ரிலேட்டடாகவே வந்து ஒரு நாலு கொஸ்டின்ஸ் வந்துடும். பெரியார், சுயமரியாதை இயக்கம், இந்த ரெண்டும் சேர்த்தே ஒரு நாலு கொஸ்டின் வந்துடும். அண்ணா திராவிடர், திராவிட இயக்கம், ஓகேவா? அண்ணா திராவிடர் இயக்கம், இது சம்மந்தமே வந்து ஒரு மூணு கொஸ்டின் வந்துடும். அண்ணா, அண்ணாவோட கொள்கைகள், அண்ணாவோட கூற்றுகள், இது சம்மந்தமாக. அடுத்தது திராவிடர் இயக்கம் வந்து எப்படி வளர்ந்து வந்துச்சு, எங்கள் தென்னிந்திய நல உரிமை கழகத்திலிருந்து எப்படி இங்கே வரைக்கும் வந்துச்சு, அதுக்கு முன்னாடியில் இருந்த சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, தென்னிந்திய நல உரிமை சங்கம், அடுத்தது நீதி கட்சி, நீதி கட்சியிலேருந்து சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கத்திலேருந்து திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்திலேருந்து திராவிடர் முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்திலேருந்து இப்போ என்ன கட்சியெலாம் பிரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் திராவிடர் இயக்கம் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ரெண்டு ஏரியாவில் இந்த இந்த டாபிக்ஸ் இருக்குல்ல, இந்த டாபிக்ஸில் மட்டுமே ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ், 8 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு கேட்டுருவாங்க, 8 கொஸ்டின் வரைக்கும் இந்த இடத்துல இருந்து மட்டுமே வர வாய்ப்புகள் இருக்குது. இதில் 8 கொஸ்டின், இதில் வந்து ஒரு 17 கொஸ்டின், 16 to 15 to 17, இங்கே வந்து ஒரு 6 to 8. ஆவரேஜாக இந்த செக்ஷனில் மட்டும் ஒரு 23 கேள்வி டு 25 கேள்விகள் வந்து வரும், ஓகே? 23 to 25. அப்போ 23 கொஸ்டின்னே நம்ம வச்சுக்கிடுவோமா, 23 கொஸ்டின்னு, இங்கே ஒரு 12 கொஸ்டின், ஓகேவா? இந்த 23 12 எத்தனை, 35 கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ படித்தாலே வந்து நம்ம எளிமையாக வந்து எடுக்கலாம், ஓகேவா? மீதி ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ் புக்கு +1 +2 இதிலிருந்து ஒரு 3 வினாக்கள் வரலாம். ஆனால் இந்த புக்கு மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. ஏன்னா இந்த தமிழக வரலாறு, பண்பாடு, இந்த இயக்கங்கள், இதை பற்றிலாம் வந்து சிஸ்த்துலேருந்தே நிறைய கொடுத்துருக்கான். ஸோ அவ்வளோத்தையும் படித்தா ஒரு 3 கொஸ்டின்ஸ் எடுக்கலாம், அவ்வளோத்தையும் நம்மளால் படிக்க முடியாது இப்போக்குள்ள காலகட்டத்தில். ஸோ +1 எத்திக்ஸில் +1 எத்திக்ஸ் +2 எத்திக்ஸில் இந்த ஒரு எத்தனை 5-9 லெசன், இந்த 9 லெசனே வந்து ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 9 லெசன்லேருந்து 3 to 4 கொஸ்டின் வந்து கேட்கலாம், ஓகே? அந்த 9 லெசன் படித்தா 3 to 4 கொஸ்டின் வந்து கேட்கலாம். அடுத்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள், தமிழகம் அகழ்வாய்வு ஆராய்ச்சிகள், இந்த கீழடியெல்லாம் இப்படிலாம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவே வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, கேள்விகள் வந்து கேட்கலாம், ஓகேவா? கீழடி, ஓகே, கீழடி அகழ்வாராய்ச்சி, வேறு இந்த அரிக்குமேடு அகழ்வாராய்ச்சி, இந்த மாதிரி இந்த அகழ்வாராய்ச்சி சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோ வந்து கூடிய விரைவில் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. அது வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இது இந்த ரெண்டையும் படிச்சிங்கன்னா ஒரு 6 to 8 கொஸ்டின்ஸ் வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அப்போ 35 வந்து அங்கிட்டு வரும், இங்கே வந்து ஒரு 6 to 8னா வந்து எப்படியுமே வந்து 40 கொஸ்டின்ஸுக்கு மேலே தான் வந்து இதில் வந்து கேட்பாங்க, 40 கொஸ்டின் ப்ளஸ் தான் கேட்பாங்க. ஸோ இதில் ஒரு 5 கொஸ்டின் கேட்க, 5 to 6 கொஸ்டின் வரைக்கும் சான்சஸ் இருக்குது, ஓகேவா? அங்கே நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இதை படிக்கும்போது இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா? இதை நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எத்திக்ஸ் புக்கு, இந்த தொழில் கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வந்து படிங்க, ஓகேவா? இல்லை, எனக்கு வந்து எல்லாமே வந்து ஒரே புக்கில் வந்து இருக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கணும் அப்படின்னா வந்து சுரேஷ் ஐஎஸ் அகாடமி புக்கில் Volume 1 and Volume 2, ஓகே, Part 1 Part 2 ரெண்டு புக்கு இருக்கும். ஆனால் அந்த ரெண்டு புக்கில் வந்து கண்டென்ட் வந்து ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கும், ஓகேவா? கண்டென்ட்டுக்கு வந்து பஞ்சமே இருக்காது, அவ்வளோ கண்டென்ட்டை வந்து நம்மளால் படிக்க முடியுமான்ட்டு ரொம்ப சந்தேகம், அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். ஓல்டு புக்கு கண்டென்ட்டு, ஓகே, ஓல்டு புக் கண்டென்ட்டே நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து இந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் சமுதாய வரலாறு, தமிழக தொல்லியல், இதுக்கு மட்டுமே வந்து ஒரு புக்கு அளவுக்கு இருக்கும். ஒரு புக் மீன்ஸ் ஒரு எத்தனை பக்கம் இருங்க, ஒரு நிமிஷம் பார்த்து சொல்கிறேன். ஒரு 300 பக்கம், ஓகேவா? இந்த இது மட்டுமே ஒரு 300 பக்கத்துக்கு இருக்கும். இந்த 300 பக்கத்துக்கு நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு 3 மார்க் வந்து எடுக்கலாம், ஓகே? இந்த 300 பக்கத்தில் உள்ள ஒரு புக்கை வந்து நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு 3 மார்க் வந்து எடுக்கலாம், ஓகேவா? ஆனால் இதில் வந்து Volume 2 ஒரு புக் உண்டு, அந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? இல்லை வந்து Part 1 Part 2 உண்டு, ரெண்டு புக்லேயும் வந்து பாதி பாதி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாதி பாதி வந்து படிச்சுக்கிட்டால் யூஸ்ஃபுல் தான், யூஸ்ஃபுல் கிடையாதுன்னு கிடையாது, ஆனால் அவ்வளோத்தையும் நம்மளால் படிக்க முடியாது, அந்த இதுக்காண்டி தான் வந்து சொல்கிறேன், ஓகே? இந்த புக்கு வாங்குறது வந்து உங்களுடைய விருப்பம் தான்,
ஓகே, உங்களோட விருப்பம் தான். வால்யூம் ஒன் வால்யூம் டூ இந்த புக் வாங்குறது உங்களோட விருப்பம் தான். எனக்கு யூனிட் 9 பற்றி, யூனிட் 8 பற்றி நிறைய படிக்கணும். எல்லாமே சங்க காலம் முதல் இக்காலம் வரையில் உள்ள இலக்கியங்கள்லாம் வந்து அவ்வளோ இருக்குது, அவ்வளோ படிக்கணும். தமிழ் சமுதாய வரலாறு, தமிழக தொல்லியல், இது பற்றிலாம் வந்து எனக்கு 100% தெரியணும். கொஸ்டின்ஸ் வருதோ இல்லையா அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுன்னு நான் படிங்க. இந்த இதில் இருந்து ஒரு 3 to 4 கொஸ்டின் தான் வந்து இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஏரியா வந்து திருக்குறள், அடுத்தது இந்த இது நம்ம ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பாட்டு இருக்குல்ல, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இந்த பாட்டு, தமிழ்நாட்டிலோட அந்த இந்த பாட்டு, சமூக சீர்திருத்த இயக்கங்கள், பெரியார், இந்த அண்ணா, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் இந்த பார்ட்டை படித்தாலே வந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அந்த பார்ட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து எப்படி ஃப்ளூக்கில் கரெக்டாக விழுந்துடும். ஓகேவா, 40 கொஸ்டின்ஸில் ஈஸியாக வந்து ஒரு 38 வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துடலாம். இதற்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செகண்டரியாக வந்து முக்கியத்துவம் கொடுங்க, பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகேவா, அது வந்து உங்களை டைமை பொறுத்து. நான் வந்து யூனிட் 8க்கு எல்லாம் படித்து முடிச்சிட்டேன்னா அதை படிங்க. யூனிட் 8 ஒன்றுமே படிக்கலனா வந்து அதுக்கு நான் சொன்னதை மட்டும் படிங்க, அந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 9. யூனிட் 9 எப்படி ப்ரிப்பேர் பண்ண, நியூ புக்கு பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். 11th எக்கனாமிக்ஸில் 11வது லெசன் தமிழ்நாட்டு பொருளாதாரம், ரொம்ப முக்கியமான பாடம். அடுத்தது 11th எக்கனாமிக்ஸில் 8வது லெசன், 8.14.1. ஓகேவா, 8.14.2 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் PQLI. ஓகேவா, இந்த ரெண்டு இதுவுமே வந்து தகவல்கள் வந்து ரொம்ப முக்கியம். இதை பற்றியான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் வந்து லைட்டாக வந்து படித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, என்ன எதிர்த்து, இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து படித்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்தது 10வது லெசன். ஓகே, 11th எக்கனாமிக்ஸில் 10வது லெசன் ஊரக பொருளாதாரம். ஊரக ஊரக பொருளாதாரம் இந்த பாடமும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அடுத்தது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2ல வந்து 13, 14, 15 மூணு பாடமே ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே ஒரு 3 பாடம், இங்கே ஒரு 3 பாடம், இந்த 6 பாடமே ரொம்ப முக்கியம். அடுத்தது இங்கே ஒரு 3, 10th ஜியாகிரஃபியில் வால்யூம் 2ல. ஓகேவா, இது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2ல இந்த 3 லெசனு, 10th ஜியாகிரஃபி சயின்ஸ் ஜியாகிரஃபியில் வந்து வால்யூம் 2ல வந்து 6வது லெசன், 7வது லெசன், 10th எக்கனாமிக்ஸில் வால்யூம் 2ல வந்து 5வது லெசன். இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியம். அப்போ கிட்டத்தட்ட 3, 3, 6, 9 லெசன். ஓகே, இந்த 9 லெசன் தான் வந்து என்னது, யூனிட் 9. இதை தவிர இருக்குது, அதெல்லாம் வந்து 6th to 9th வரைக்கும் வந்து தேசிய சின்னம்னா என்ன, சமத்துவம்னா என்ன. அடுத்தது இதற்கு முன்னாடி நம்ம இங்கே படித்தோம்ல இந்த இது. ஓகேவா, இந்த 10th சோசியல் சயின்ஸ் வால்யூம் 2ல 6வது லெசனு, 5வது லெசனு, அடுத்தது அந்த 9வது லெசன் வர்றது, 10வது லெசன், இது எல்லாமே வந்து இங்கே யூனிட் 9ல வரும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து அதை எழுதலை, அதுவும் வந்து யூனிட் 9ல தான் வரும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து வேறு ஒன்றும் பெருசாக வந்து இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதுக்கப்புறவு தமிழகத்தோட மின் ஆளுகை என்ன, தமிழக அரசின் திட்டங்கள் வந்து என்ன, இந்த ரெண்டு டாப்பிக்குமே ரொம்ப முக்கியமான இது. இதே போல் வந்து ஒரு 5 டாபிக் உண்டு. ஓகேவா, அந்த 5 டாப்பிக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது. என்னெல்லாம்னு சொல்கிறேன், இட ஒதுக்கீடு கொள்கைகளுக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும் அப்படின்ட்டு ஒரு இது உண்டு. ஓகேவா, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள், அது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அடுத்தது பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள். ஓகேவா, இந்த மாதிரி வந்து ஒரு 5 டாபிக் வந்து உண்டு. இந்த 5 டாப்பிக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இந்த 5 டாப்பிக்கை பற்றி, ஓகே, இந்த 5 டாப்பிக்கை பற்றி எல்லா புக்கில் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, இந்த 5 டாபிக், ஓகே, இந்த 5 டாப்பிக்லேருந்து ஒரு 12 கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஓகேவா, இந்த லெசன் இருக்குல்ல, இந்த லெசன்ஸ்லேருந்து ஒரு 18 கொஸ்டின்ஸு வந்து, 18 வராது, ஓகே, ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 5 டாபிக் இருக்கா, இந்த 5 டாப்பிக்லேருந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, மீதி வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து எப்படியும் வந்து அவுட் ஆஃப் த புக்காக தான் இருக்கும், அவுட் ஆஃப் த புக்காக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த 12 மார்க்கு வந்து ஈஸியாக, இது வந்து புக்கில் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும், ஆனால் நீங்கள் புக்கில் வந்து ஒவ்வொரு இடமா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். இல்லை, நான் ஓரளவு படிச்சிட்டேன்னா ஓகே. இப்போ தொட்டில் குழந்தை திட்டம்னு இருக்குன்னு நினச்சிக்கோங்க,
தொட்டில் குழந்தை திட்டம்னா அதோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கணும். யார் கொண்டு வந்தான்னு மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது, ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமத்துவபுரம், அடுத்த பெண்களுக்கான 5 திருமண உதவிகள், ஓகேவா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி படிங்க. அதற்கு இந்த யூனிட் 9, ஓகே, இந்த யூனிட் 9 இந்த சுரேஷ் ஐஎஸ் அகாடமி புக்கை வந்து 100% வந்து நம்பி வாங்கலாம். ஓகே, நான் யூனிட் 8 கூட உங்களோட விருப்பம்னு சொல்லிட்டேன், யூனிட் 9 வந்து 100% வாங்கலாம். இதில் வந்து 259லேருந்து 338 வரைக்கும் ஒரு 80 பக்கம், ஓகேவா, ஒரு 80 பக்கம் வந்து இந்த 5 டாப்பிக்கை பற்றி ரிலேட், அந்த 5 டாப்பிக் ரிலேட்டடாக நல்ல டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டீட்டெயில்டாக படித்தாலே வந்து நம்ம 12 கொஸ்டின் வந்து ஈஸியாக 12 கொஸ்டின் டு 15 வரும். ஓகேவா, நம்ம வந்து ஒரு 12 வச்சுக்கணும். ஓகே, ஒரு 12 கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்து மார்க் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த புக்கை வந்து வேங்க வந்து முயற்சி பண்ணுங்கள். நான் வந்து சுரேஷ் அகாடமிக்கில் வந்து இது பப்ளிஷ் பண்ணலை, அவங்க 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 நினச்சா அவங்க லட்சக்கணக்கான புக்கு விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா வந்து வாங்கிக்கோங்க, மற்றபடி வந்து ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் வந்து பார்த்துக்கோங்க, மிச்சம் 259 பக்கமே வந்து புக்கில் உள்ளது தான் வந்து வெட்டி வச்சுருப்பாங்க. இந்த ஒரு 80 பக்கம் தான் வந்து உங்களுக்கு தேவை, அதை வந்து பார்த்துக்கோங்க. என்கிட்ட காசே இல்லை, எதுக்கு வேங்கணுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, இதுதான் வந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கான தகவல்கள். நம்ம வந்து இது எல்லாமே வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ ஹிஸ்ட்ரி 10th சோசியல் சயின்ஸ் புக்கு படிப்போம், 11th ஹிஸ்ட்ரி புக்கு படிப்போம், 10th ஹிஸ்ட்ரி 11th ஹிஸ்ட்ரிலாம் படிக்க தான் செய்கிறோம், 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் படிக்க தான் செய்கிறோம். ஆனால் அது யூனிட் 8 என்ன டாப்பிக்ன்ட்டு நமக்கு தெரியாமல் இருக்கும். அதே போல் தான் வந்து இது எக்கனாமிக்ஸ், 11th எக்கனாமிக்ஸ் படிக்க தான் செய்கிறோம், 11th பொலிட்டிக்கல் சயின்ஸு, 10th ஜாக்ரஃபி படிக்க தான் செய்வோம், 10th எக்கனாமிக்ஸ் படிக்க தான் செய்வோம். ஆனால் அதில் எது வந்து யூனிட் 9ன்ட்டு தெரியாமலே இருக்குது. ஓகேவா, மற்றபடி வந்து ஒன்றும் கிடையாது. புத்தகம் வேணும்னா விருப்பம் உள்ளவர்கள் வாங்கிக்கோங்க. இந்த இதுதான் வந்து ஓவரலான டாபிக்ஸ். யூனிட் 8 யூனிட் 9க்கு வந்து நீங்கள் இப்படி படித்தாலே வந்து போதுமானது. 8, 9 இந்த ரெண்டையும் சேர்ந்து 70க்கு வந்து 60 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து எடுத்துடலாம். ஓகே, உறுதியாக 60 கொஸ்டின் ப்ளஸ் எடுத்துடலாம். மேக்ஸுக்கு 25 கொஸ்டினில் ஒரு 20 கிட்ட எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவை பார்த்தீங்களா, இந்த 3 இதுலையுமே மட்டுமே 80 கொஸ்டின் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இருக்குது, பாலிட்டி இருக்குது, ஓகே, பாலிட்டி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து 15க்கு ஒரு 10 போட்டுக்கிடுவோம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் ஒரு 10 போட்டுக்கிடுவோம், பாலிட்டியில் வந்து ஒரு 15 போட்டுக்கிடுவோம் 20 கொஸ்டின்னால், எக்கனாமிக்ஸில் ஒரு 10 போட்டுக்கணும். அப்படின்னா 30, ஓகே, 30, 45, ஓகே, 45 ஆச்சு. அடுத்தது என்னது இருக்குது, ஜாக்ரஃபியா 1, 2, 3, 4, ஏதோ ஒரு டாப்பிக் விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ஜாக்ரஃபி இருக்குது, சயின்ஸ் இருக்குது. ஓகே, ஜாக்ரஃபியில் வந்து ஒரு 7 கொஸ்டின் வச்சுக்கிடுவோம், சயின்ஸில் வந்து ஒரு 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 10 கொஸ்டின் வச்சுக்கிடுவோம், ஒரு 10, 7, 17 ஆச்சு. வேறு ஏதோ ஒரு டாபிக் மிஸ் ஆகுது, கரண்ட் அவர்ஸ். ஓகே, கரண்ட் அவர்ஸில் வந்து ஒரு 15 கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு 10, ஓகே, 10 இங்கே ஒரு 10, 20, 27, 27, 32, 42, 52, 62, 72, 72. ஓகேவா, இது கூட வந்து 72 கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு படித்தாலே 80, அதில் வந்து ஒரு 70 கொஸ்டின்ஸ்னே வச்சுக்கிடுவோம், 70 கொஸ்டின்ஸ் வச்சுட்டாலே 150 கொஸ்டின்ஸ் வந்துட்டு, இதில் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் அது இதுன்ட்டு கொஞ்சம் ஃப்ளூக்கில் போட்டாலே வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து வரும், குறைஞ்சது 10 கொஸ்டின் வந்துடும். ஓகே, 10 to 15 கொஸ்டின் வரும். ஸோ 160 ப்ளஸ்ஸே வந்து ஈஸியாக வந்து எடுக்கலாம். ஓகே, 160 ப்ளஸ்ஸே வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் நல்லா மெனக்கெட்டு இதுக்குன்னு நிறைய சர்ச் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கணும், 160 வரைக்கும் எடுக்கலாம். கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் வந்து 140 கொஸ்டின் to 150 கொஸ்டின்ஸ். ஓகே, இதுவே வந்து அதிகம்தான். ஓகே, இந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். குரூப் 1னா வந்து 120 to 135. ஓகேவா, இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் கட் ஆஃப். குரூப் 2 இந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வருதுனால 140 to 150 வந்து இருக்கும். ஓகேவா, அதனால் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். இந்த கண்டென்ட்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை. I don't know.